ஜெயகாந்தன் அவர்களுக்கு தமிழறிந்த தமிழர் மத்தியில் அறிமுகம் என்பது அவசியமில்லை. இருப்பினும் மரபு கருதி சில விவரங்களை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். 1934 தென்னார்காட்டு மாவட்டத்தில் உள்ள கடலூரைச் சேர்ந்த மஞ்சக்குப்பத்தில் ஜெயகாந்தன் அவர்கள் பிறந்தார். அவரது பள்ளிக்கூட படிப்பு 5வது வகுப்போடு நின்றது. அதற்கு காரணம் தனது முன்னோர் செய்த தவப்பயன் என்று சொல்கின்றார் ஜெயகாந்தன் அவர்கள். பின்னர் அவரது படிப்பினை சிறந்த வழி பல்கலைக்கழகத்தில் பயின்றார். பலதரப்பட்ட மக்களுடன் பழகி அவர்களது பழக்க வழக்கங்களையும் அவர்களிடம் இருக்கின்ற நுண்ணிய உணர்ச்சிகளையும் பயின்று அவரது 50 ஆண்டு இலக்கிய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்திருக்கிறது. நம் தமிழ் இலக்கியத்தில் கால நிர்ணயம் சொல்லும் பொழுது வள்ளுவன் காலம், கம்பன் காலம், இளங்கோ காலம், பாரதி காலம் என்று சொல்வோம். அதுபோல் ஜெயகாந்தன் காலம் என்று ஒரு காலத்தையும் தமிழ் இலக்கியத்தில் நிர்ணயம் செய்திருக்கின்றார் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவர்கள் 200 சிறுகதைகளும், 15 நாவல்களும், 35 குறுநாவல்களும், 550 கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இந்த எண்ணிக்கை ஒரு சாதனை என்று நினைக்கலாம், அது ஒரு சாதனை தான். ஆனால் இந்த எண்ணிக்கையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கின்ற சுய சிந்தனையும் தெளிவும் மனித நேயமுமே அவரது சாதனை. ஜெயகாந்தன் அவர்கள் தனது இலக்கிய படைப்புகளுக்காக பல பரிசுகள் பெற்றுள்ளார். அவரது சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. சுந்தரகாண்டம் என்ற நாவல் ராஜராஜன் பரிசு பெற்றது. சோவியத் யூனியன் 3 முறை அவரை அழைத்து நேரு விருது 1 முறை கொடுத்தது. சென்ற ஆண்டு வங்காளத்தில் பாரதிய பாஷா பரிஷத் என்ற இலக்கிய விருதும் அவர் பெற்றார். ஜெயகாந்தன் அவர்கள் சிறந்த பட தயாரிப்பாளர், டைரக்டர். அவரது உன்னைப்போல் ஒருவர் ஜனாதிபதி விருது பெற்றது. அவரது பல கதைகளும் நாவல்களும் திரைப்படங்களாய் வெளிவந்துள்ளன. சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் வெளிவந்துள்ளன. இவரது மொழிபெயர்ப்பு இவர் உலகில் உள்ள பல இலக்கியங்களுக்கும் அறிமுகமானவர். எப்படி என்றால் இவரது படைப்புகள் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, ஹிந்தி முதலிய இந்திய மொழிகளிலும், ஜெர்மன், ஜப்பான், செக்கோஸ்லோவாக்கியன், ரஷ்யன், உக்ரைனியன் முதலிய இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரது படைப்பின் ஆற்றலை நன்கு விளக்குகின்றது. சமீபத்தில் அமெரிக்கா வந்துள்ள ஜெயகாந்தன் அவர்களுக்கு நமது அமெரிக்க ஃபெட்னா என ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மேதகு எழுத்தாளர் விருது கொடுத்து கௌரவித்தது. அதன் பின்னர் ஜார்ஜியா தமிழ்ச்சங்கம் சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்தது. அதற்கு பின்னர் டென்னசி, நமக்கெல்லாம் தெரியும், நியூக்ளியர் ஓக்ரிட்ஜ் டென்னசி நகர மேயர் ஜெயகாந்தன் அவர்களை ஹானரரி சிட்டிசனாக கௌரவித்திருக்கின்றார். இப்படி பல சிறப்புகள் கொண்ட ஜெயகாந்தன் அவர்கள் நமது அமெரிக்கா வந்து நம்ம எல்லாம் சந்தித்தது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதில் நியூஜெர்சி தமிழ்ச்சங்கமும் நியூஜெர்சியில் வாழ்கின்ற தமிழர்களும் மிக பங்கு வகித்தது ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நமது மதிப்புக்குரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களை சிறப்புரையாற்ற எனது கட்டுரைகளை ஒரு நாடர் வடிவிலே உங்களுக்கு தந்தவர்கள்
தொழில் நடிகர்கள் அல்ல. அவர்களுக்கு வேறு தொழில்கள், வேறு தகுதிகள் உண்டு. தாங்கள் வாசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாடக முயற்சியாக அவற்றை தந்திருக்கிறார்கள். இதனை அவர்கள் இன்னும் சிறப்பாக மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இதன் மூலம் தங்களுக்கு உள்ள இலக்கிய அபிமானத்தை அவர்கள் வெளிப்படுத்தியமைக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாழ்வின் மகத்துவம் என்ற தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தலைப்பில் பேசுவது என்பது மிகவும் கடினமான காரியம் எனக்கு. ஆயினும் இந்த தலைப்பின் கீழே பரந்துபட்ட எனது எண்ணங்களையும் அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் நான் 5வது வகுப்பு வரை படித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது கூட கொஞ்சம் அதிகம். நான் 5வது வகுப்பில் 2 முறை ஃபெயில் ஆனவன். அந்த காலத்து படிப்பு அப்படி இருந்தது. எனக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பமே ஏற்பட்டதில்லை. எனவே படித்தாலோ பாஸ் பண்ணுவதற்கு நான் பள்ளி வரைக்கும் போய் அதன் பிறகு வேறு பள்ளிகளில் பயின்றவன். ஒழுங்காக படிப்பவர்கள் ஏதோ ஒரு டிகிரி வாங்கிவிட்டு நான் படித்து முடித்து விட்டேன் என்று தலையை நிமிர்த்திக் கொள்ளலாம். ஆனால் இன்று வரை நான் ஒரு மாணவனாக படித்துக் கொண்டே இருக்கிறேன். எனவே எனது படிப்பு எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே போகிறது. உங்களையெல்லாம் பயில்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் வாழ்வின் மகத்துவத்தை மகாகவி பாரதியின் மூலம் பயின்றேன். நான் படிக்காத காலத்திலும் கூட என் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அது மகாகவி பாரதியின் புத்தகம். அதன் மூலம் வாழ்வில் நான் மிக நெருக்கமாகவும் நுணுக்கமாகவும் ஆத்மார்த்தமாகவும் அறிய முடிந்தது. பாரதியை எனக்கு பயிற்றுவித்த நண்பர்கள் பலர் எனக்கு நெருக்கமான தோழர்களாக இருந்தார்கள். நான் 15 வயதிலே எழுத ஆரம்பித்தேன். தமிழே தெரியாத உனக்கு எப்படி எழுத வரும் என்று கேட்டார். எனக்குத்தான் தமிழ் தெரியாது, தமிழுக்கு என்னை தெரியும் என்று நான் சொன்னேன். எப்படி தன் குழந்தையை தாய் அறிந்து கொள்வாளோ அது மாதிரி தமிழ் மொழி என்னை அறிந்து கொண்டது. நான் தமிழிலே பிழையறை எழுதவும் பேசவும் படிக்கவும் இயல்பாகவே அறிந்திருந்தேன். அதுதான் தாய்மொழியின் தனிச்சிறப்பு. படிப்பது என்றால் பிற மொழிகளைத்தான் நாம் படிக்க வேண்டும், ஒரு ஆசானை வைத்துக் கொள்ள வேண்டும். தாய்மொழியை பயில்வதற்கு வாழ்க்கையே தகுந்த ஆசான் என்று நான் கண்டேன். எனவே ஒரு அச்சுக்கூடத்திலே எனக்கு அச்சு கோர்ப்பதற்கான தொழிலை கற்பிக்க சேர்த்தார்கள். சிறு வயதான காரணத்தினால் அந்த வேலை எனக்கு கடினமாக இருந்தது. எனக்கு எழுத்துக்களோடு பரிச்சயம் நேர்ந்ததே அந்த எழுத்து அச்சுக்களின் மூலம்தான். அதனை கோப்பதற்கு விரல் நுனிகள் அக்காலத்தில் எரியும். எனவே அந்த வேலையை விட்டு நான் அதனினும் உயர்ந்த வேலைக்கு சென்றேன். அதாவது அச்சகத்தில் பிழை திருத்துகிற வேலை, ப்ரூஃப் ரீடர் என்று அதற்கு பெயர். செய்கிற வேலையை சிறப்பாக செய்தால் புகழ் நம்மை தேடி வரும் என்பதற்கு அந்த பணி எனக்கு உதவியாக அமைந்தது. ஜெயகாந்தன் ப்ரூஃப் திருத்தினால் அதிலே பிழையே இராது என்று அந்த ஆசிரியர்கள் என்னை தேடி அவர்கள் நூல்களுக்கு பிழை திருத்த சொல்வார்கள். பெரிய எழுத்தாளர்களில் திருவிக்கா போன்றவரின் நூல்களுக்கு நான் பிழை திருத்தியிருக்கிறேன். அப்புறம் சங்க இலக்கியங்கள் போன்ற பழந்தமிழ் நூல்களிலும் நான் பிழை திருத்தம் செய்திருக்கிறேன். ஜீவானந்தம் போன்றவர்களின் கட்டுரைகளுக்கும் புத்தகங்களுக்கும் நான் பிழை திருத்தலானேன். இதன் மூலம் எனது கல்வியும் எனது பணியும் ஒருங்கிணைந்ததாயிற்று. நான் பிழை திருத்துகிற பொழுதே அதை பணியாக மேற்கொள்ளாமல் அதனை ஒரு கல்வியாக பயின்றேன். இவ்வாறாக தமிழ் என்னை சுவீகரித்துக் கொண்டது.
15 வயதிலே நான் எழுத ஆரம்பித்தேன். வாழ்க்கைதான் எனக்கு ஆசானாக இருந்தது. வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல மனம் வேண்டும். நல்ல மனத்தை நல்ல நூல்கள் தரும். எப்படி நம் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவும் நல்ல மருந்தும் தேவையோ அது மாதிரி நமது ஆத்மாவுக்கும் நமது மனத்துக்கும் ஆரோக்கியம் தருவதற்கு நல்ல நூல்கள் உதவியாக அமைந்தன. அந்த நூல்களை என்னை படிக்க சொல்லி யாராவது வற்புறுத்தியிருந்தால் ஒருவேளை நான் மறுத்திருப்பேன். அது எனக்கு பணியானதுனால் புதுமைப்பித்தனினுடைய எல்லா புத்தகங்களுக்கும் மொழிபெயர்க்கின்ற பணி எனக்கு 20வது வயதில் ஏற்பட்டது. அதன் மூலம் சிறுகதை வடிவம் எப்படி, சிறுகதையின் உயிர்ப்பு என்ன, சிறுகதையின் மூர்ச்சனை என்ன என்பதையெல்லாம் நான் உணர ஆரம்பித்தேன். எனவே ஆரம்பத்தில் சிறுகதைகள் எழுதினேன். வாழ்க்கையை பயில்வதற்கு இயற்கையை நேசித்தல் வேண்டும். இதற்கு நிறைய பாடம் மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பவர் மகாகவி பாரதி. வானத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் தாவரங்களை பற்றியும் புழு பூச்சிகளை பற்றியும் கூட அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். அவையெல்லாம் இனிது என்று சொல்லியிருக்கிறார். அவற்றை பயில வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லுகிற பொழுது அது எனக்கே சொன்னது போல் எனக்கு தோன்றிட்டு, பாப்பா பாட்டிலே இருந்து பகவத்கீதை 300 வரைக்கும் நான் தொடர்ந்து படித்து பயின்றேன். எனவே ஏதேனும் ஒரு நூலை உங்களுக்கு ஆசானாக தேர்ந்தெடுத்து கொண்டு பயில்வீர்களானால் அது உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நமக்கு அறிமுகம் செய்கிறது. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கு குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிபடைத்தேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கும் என்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன். அவற்றை சேர்த்து வைத்து பார்க்கிற பொழுது அந்த கோல வெறி நமக்கும் பிடிப்பதை உணர்ந்தேன். இது மாதிரி பாரதியாரை உள்வாங்கி கொண்டு அவரை என் ஆசானாக கொண்டு நான் பயின்றேன். மனிதர்களை தரமில்லாமல் எந்த தரத்தில் இருந்தாலும் அவர்களை நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் பெற்றேன். அவர்களோடு நான் வாழ்ந்தேன். சென்னை நகர திருக்கடியிலே அக்காலத்தில் ரிக்ஷா என்கிற ஒரு வாகனம் உண்டு. ஒரு மனிதனை உட்கார வைத்து ஒரு மனிதன் இழுத்து கொண்டு போவார். அந்த காட்சி மிக கொடுமையாகவும் அவலமானதாகவும் இருந்தது. அதனால் அவர்கள் மீது நான் நேசம் கொண்டேன். அவர்களோடு பழகினேன். அந்த பிளாட்பார வாசிகளையும் அவர்களது மொழியையும் நான் நேசித்தேன். அந்த கொச்சை மொழிக்கு இலக்கிய அந்தஸ்து தருவது எனது கொள்கையாயிற்று. அதன் மூலம் இன்றைக்கு அந்த ரிக்ஷாக்கள் தமிழகத்தில் இல்லை. நான் எழுதியதனால் அது ஒழிந்ததோ அல்லது பின்னாலே இல்லாமல் போகும் என்கிற தீர்க்க தரிசனத்தோடு நான் அதை எழுதினேனா என்பதனை ஆராய்ச்சி. எனவே எழுத்துக்கு சக்தி உண்டு. எழுதுகோல் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்றார் பாரதி. அது மாதிரி எழுத்தின் மீது விசுவாசம் கொண்டு மனிதர்களை நேசித்து வாழ்வின் மகத்துவத்தை உணர்த்துவதே இலக்கியத்தின் கொள்கை என்று நான் கருதினேன். வாழ்க்கையில் எவ்வளவோ அவலங்களை பார்க்கிறோம். நம்பிக்கையற்று விரக்தியுற்று வாழ்வை சபிக்கிற மனிதர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான் இலக்கியத்தின் கொள்கை கோட்பாடு என்று நான் உணர்ந்தேன். பாரதிக்கு பிறகு நான் அதிகம் பயின்றது புதுமைப்பித்தனின் படைப்புகள். அவர் எனது படைப்புகள் நம்பிக்கை வறட்சியை தருபவை என்று அவரே சொல்கிறார். எனது எழுத்துக்களின் தன்மை நம்பிக்கை வறட்சி, அதாவது பெசிமிசம் என்று அவர் சொல்கிறார். அவர் அப்படி சொன்னாலும் கூட அந்த எழுத்தை படித்து நான் வாழ்வின் மீது நம்பிக்கை விட்டேன். எனது எழுத்துக்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. திரும்ப திரும்ப என் எழுத்துக்கள் எதையாவது இந்த வாசகர்களுக்கு சாதித்து சாதனை செய்ய கொடுத்திருக்கும் என்றால் வாழ்வின் மீது நம்பிக்கைதான். அந்த வாழ்வின் மகத்துவத்தை உணர்த்துவதற்கு எழுதுகோலும் இலக்கியமும் பயன்படுதல் வேண்டும். 50 ஆண்டு காலத்தில் நான் படைத்த அந்த பாத்திரங்களில் பலர் என்னை வந்து சந்தித்து என்னை பற்றித்தான் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அது மனிதர்களின் மனத்தோடு உறவு கொண்ட அதிசயத்தை நான் அனுபவபூர்வமாக
அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். ஆகவே எழுத்தை வாழ்க்கையாக கொள்வது என்பது எனக்கு சுலபமாக இருந்தது. எல்லாருக்கும் அப்படி என்று நான் சொல்லிவிட முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்வின் மகத்துவத்தை பாடுவதனாலேயே இலக்கியம் உயர்வு பெறுகிறது, வாசகன் பயன்பெறுகிறான் என்பதனை நான் உணர்ந்தேன். எனவே வாழ்வின் மகத்துவத்தை அறிவதற்கு பெரிய ஆடம்பரமான இந்த அமெரிக்க வாழ்க்கை தான் வேண்டும் என்பதில்லை. அது குடிசையிலும் ஒரு அகல்விளக்கிலும் ஒரு வாய்ப்பூலிலும் கூட மனிதருக்கு கிடைக்கும். வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அது புற வளர்ச்சியினால் மட்டும் நேர்வதல்ல, மனிதனின் அகவளர்ச்சி தான் வாழ்வின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. ஆகவே பல மனிதர்கள் நான் இந்த நடைபாதை ஞானோபதேசம் என்று எழுதியிருக்கிறேனே, இது மாதிரி சாதாரண மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறியாமலேயே எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பிச்சைக்காரர்களிலே இருந்து பரதேசிகள் வரை நம் ஊரிலே ஞானவான்களாக இருப்பதனை நான் கண்டிருக்கிறேன். சிறு வயதில் ஒரு கோயிலுக்கு போயிருந்த பொழுது நான் குளத்தருகே போய் கால் வழுக்கி குளத்தில் விழுந்த பொழுது என்னை ஒரு சாமியார் தூக்கி காப்பாற்றினார். அவருக்கு பெயர் ராமலிங்க பண்டாரம் என்று பெயர். எங்கள் ஊர் தெருக்களிலே மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு பாட்டு பாடி கொண்டு வருவார். அவர் பாடுகிற பாட்டெல்லாம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா பாடல்கள். அவர் மூலம் அந்த பாடல்களை நான் கற்றேன். அவர் ராமலிங்க சுவாமிகளின் சரிதத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். இது மாதிரி வாழ்க்கையின் மகத்துவத்தை எளிய மனிதர்கள் மூலம் கற்பதுதான் எனக்கு ஏற்புடையதாக இருந்தது. அவ்வாறு தொழிலாளிகளிடமும் சாதாரண மனிதர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் இந்த வாழ்க்கையின் உண்மை உயிர்ப்பு துடித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் தருதல் வேண்டும். விரக்தியுற்ற மனிதர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். வாழ்க்கையின் அவலங்களினால் மனமுடிந்து போகிறவர்களுக்கு வாழ்க்கை இப்படியே இராது, இது மாறும் என்கிற நம்பிக்கையை நானே அவர்களிடமிருந்து கற்று அவர்களுக்கு திருப்பி சொன்னேன். வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அது ஒரு கனவு என்றும் அது ஒரு மாயினி என்றும் பலர் சொல்லுவார்கள். உலகெல்லாம் ஓர் பெரும் கனவு, அகுதுளே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சிகள், வாழ்க்கையோர் கனவிலும் கனவாகும், இதனிடை சில தினங்கள் உயிர்க்கு அமுதாகியே செப்புதற்கரிதாக வியக்குமால் சிலத வாழ் நுதலார்வம் மையலாம் தெய்வீக கனவு அன்னது வாழ்கவே என்று பாரதியார் சொல்வது பெண்களை மிக உயர்த்தி அவருடைய உறவினார் பெண்ணின்று பெண்ணோடு உறவு என்பது தாயன்பு சகோதரி அன்பு மகள் அன்பு எல்லாம் சேர்ந்தது. அது மனைவியின் அன்பு மாத்திரம் என்று ஒரு மனைவிதான் தாய், ஒரு மனைவிதான் சகோதரி, ஒரு மனைவிதான் மகள். ஆகவே எல்லாரையும் எல்லா உறவிலும் பெண்களாக பராசக்தியின் வடிவமாக பெண்களை பார்த்தலும் அவர்களுடைய அருளினால் இந்த வாழ்க்கையை தடைப்பதையும் பாரதியார் தான் எனக்கு நன்கு உணர்த்தினார். வாழ்வு முற்றும் பெரும் கனவு என்று சொன்னாலும் கூட அதை தெய்வீக கனவாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதற்கு இல்லறம் நல்லறம் என்பதனை அவர் உணர்த்தினார். உலகெல்லாம் ஒரு பெரும் கனவு என்று சொல்வது ஒரு பக்கம், அந்த கனவை தெய்வீக கனவாகவும் தொடர்ந்து வருகிற ஒரு கனவாகவும் வாழையடி வாழையாக வருகிற கனவாகவும் பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல, அது தொடர்ந்து வருகிறது. திரும்ப திரும்ப நாமே வந்து வாழ்கிறோம் என்கிற உணர்வினை என்கிற சித்தாந்தத்தை எனக்கு அது தந்தது. ஆகவே இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு எல்லா காலத்திலும் இலக்கியம் பயனுடையதாயிற்று. நான் படித்த இலக்கியங்கள் தான் என்னை உருவாக்கின. விக்டர் ஹியூகோவினுடைய ராமசரபளை படித்த பிறகு எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை 15-16 வயதில் நான் உணர்ந்தேன். அதனை சுத்தானந்த பாரதியார் ஏழைப்படும் பாடு என்று தமிழிலே அக்காலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அந்த கதை எனக்குள்ளே பல நற்பண்புகளை உருவாக்கிற்று. அந்த ஜின்வால்ஜின் என்பவர் சிறை கைதியாக இருந்து விடுதலை பெற்று திரும்பி வருகிற பொழுது ஊரே அவனை புறக்கணிக்கிறது, ஒதுக்குகிறது. ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் தருகிறார். அடைக்கலம் தந்த வீட்டிலே இருந்து இரவு தூங்கிக் கொண்டிருக்கையில் அவன் விழித்தெழுந்து அங்குள்ள இரண்டு வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒன்றை திருடிக் கொண்டு போய்விடுகிறான். போன இடத்தில்
போலீஸ்காரர்கள் பிடிபட்டு அவனை கேட்கிற பொழுது இந்த பாதிரியார் வீட்டில் இருந்து அதை எடுத்து வந்ததாக அவன் சொல்ல அவர்கள் அவனை அழைத்து கொண்டு வந்து பாதிரியாரிடம் விசாரிப்பார்கள். அவர் அவனை பார்த்ததும், நண்பரே வாருங்கள், என்ன இன்னொரு விளக்கை வைத்து விட்டு போய்விட்டீர்கள் என்று கூறி அவனை கைதியாக கொண்டு வந்த திருடனாக பிடித்து வந்தவனை நண்பனாக்கி அவனை மனிதனாக்குகிறார். ஆகவே திருடன் என்று யாரும் இல்லை, நாம் தான் சிலரை திருடன் ஆக்கி விடுகிறோம். அவர்களை நேசித்தால் அவர்கள் நண்பர்களாக உயர்ந்த மனிதர்களாக ஆகிவிடுவார்கள் என்கிற உண்மை எனக்கு புரிந்தது. அதனை வாழ்க்கையில் நான் பல முறை பிரயோகித்து பார்த்திருக்கிறேன். அண்மையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் வீட்டிலே எங்கிருந்தோ யாரோ கொடுத்து அனுப்பினார்கள் என்று தென்னங்கன்றுகளை வைத்து அது 3 ஆண்டிலே மிக அதிகமாக உயர்ந்து தேங்காய்கள் அதிலே காய்த்து தொங்க ஆரம்பித்தது. அண்ணாந்து பார்க்கத்தான் எனக்கு தெரிந்தது தவிர அதனை ஏறி பறிக்கும் திறன் இல்லை. எனவே அவனால் தேங்காய் பறிக்கிறவன் கிடைக்கிறானா என்று நாளெல்லாம் பார்த்தேன், எவனையும் காணோம். ஒரு நாள் நடுராத்திரி பொத்து பொத்துன்று சத்தம் கேட்டு ஜன்னலை திறந்து பார்த்தால் ஒருவன் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்துக் கொண்டிருந்தான். என்னையா, உன்னை பகலெல்லாம் தேடினேன், வந்திருக்கிறேன், உமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதியை போட்டு விட்டு போம் என்று சொல்லி கதவை மூடிவிட்டு நிம்மதியாக தூங்கினேன். என்ன ஆச்சரியம், மறுநாள் காலை ஒவ்வொரு மரத்தடியிலும் தேங்காய்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, அவன் தனக்கு கூலியாக சில தேங்காய்களாவது எடுத்து போயிருப்பானா, இல்லை நல்ல நண்பனாக அவன் உழைப்பை தானமாக தந்து இவற்றை பறித்து போயிட்டு வெறுங்கையுடன் போயிருப்பானோ என்று நினைத்தேன். பிறகு அவன் திரும்பி வந்தான், அவன் எனக்கு நண்பனானான். ஆகவே ஒரு திருடனை நண்பனாக்கிக் கொள்வது எப்படி என்கிற அந்த மகத்துவத்தை நான் கற்றது எங்கோ ஒரு காலத்தில் நான் பிறப்பதற்கு வெகு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு தேசத்தில் எனக்கு தெரியாத மொழியில் எழுதிய அந்த விக்டர் ஹியூகோவின் எழுத்து என் மனத்தை பண்படுத்தியது. அதுபோலவே லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள். ஆகவே வாழ்வின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல இலக்கியங்களை தேடி படித்தல் வேண்டும். நல்ல இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. மோசமானவற்றை படித்துவிட்டு மோசமாக இருக்கிறது ஒன்றும் நன்றாக இல்லையே என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். நல்ல இலக்கியத்தை தேடினால் நாம் படிக்க வேண்டியது இன்னும் இன்னும் கடல் போல் நிறைந்திருப்பதை நாம் கற்றுக்கொள்வோம். எனவே வாழ்வின் மகத்துவத்தை அறிந்தவர்கள், அறிய துடிப்பவர்கள் அந்த நல்ல நூல்களை தேடி படிக்க வேண்டும். அப்படித்தான் நண்பர் முருகானந்தம் பாரதியாரையும் என்னையும் இனம் கண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நல்ல மனிதர்களை நல்ல நூல்களிலே தேடி நல்ல பண்புகளை அறிவதன் மூலம் வாழ்க்கையின் மகத்துவத்தை நாம் அனைவரும் அறியலாம். அது நல்ல நேரத்தில் தக்க தருணத்தில் உற்ற நண்பனை போல் நின்று நமக்கு துணை செய்யும். ஆகவே நல்ல மனமுடையவர்கள் வாழ்வின் மகத்துவத்தை அறிவார்கள். அந்த நல்ல மனத்தை பண்படுத்திக் கொள்வதற்கு நல்ல இலக்கியங்கள் துணை புரியும். அவற்றை படித்த பொழுது இது மாதிரி நாமும் எழுத வேண்டும், இது மாதிரி காலம் கடந்து எனது கருத்துக்கள் மக்களின் மனத்தை பண்படுத்த வேண்டும், வாழ்க்கையின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், வாழ்வின் மகத்துவத்தை வாழ்பவர்களுக்கு புரிய வைப்பதற்கு உதவிகரமாக அமைய வேண்டும் என்ற நல்ல கொள்கையை அந்த நல்ல நூல்கள் எனக்கு தந்தன. அந்த நூல்கள் தான் நான் எழுதுவதற்கு எனக்கு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருந்தன. அதில் தலை சிறந்தவர் மகாகவி பாரதியார். அவர்தான் நல்ல நூல்கள் பலவற்றை எனக்கு அவரது கட்டுரைகளின் மூலமும் அவரது கவிதையின் மூலமும் அறிமுகப்படுத்தியவர். கம்பனை பற்றியும் இளங்கோவை பற்றியும் வள்ளுவரை பற்றியும் பாரதியார் சொல்லாமல் இருந்திருந்தால் நான் அவர்களை படித்தே இருக்க மாட்டேன். நல்ல நூல்களை நாம் படித்து பிறருக்கு சொல்வது ஒரு நல்ல பணி. அந்த பணியைத்தான் நமது தமிழ்ச்சங்கங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றன. நான் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது ருஷியாவுக்கு போனது வேறு கதை, சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போகிற பொழுது அங்கே நான் பார்க்கின்ற இந்தியர்கள் வேறு விதமானவர்கள். அவர்கள் இந்தியாவில் வாழ முடியாமல் விரட்டப்பட்டு வயிற்றுச்சோற்றுக்காக பிழைப்புக்கு போனவர்கள். இங்கே வந்தவர்கள் அப்படி அல்ல, அங்கே இருந்த கிரீம் ஆஃப் த சொசைட்டி மேல்தட்டு வர்க்கத்திலே இருந்து நன்கு படித்து தங்களுடைய அறிவாற்றலாலும்
ஞானத்தினாலும் கல்வியினாலும் உலகத்தின் மதிப்பை இந்தியாவுக்கு பெற்றுத்தருவதற்கும் எல்லாரும் அமர நிலை எய்துகின்ற நல்வழியை இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று 3 முறை பாரதியார் அறுதியிட்டு கூறியிருக்கிறாரே, அதுபோல இந்தியாவின் மேன்மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லி அவர்களுக்கு சொல்லி உபதேசம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு சென்று அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏற்கனவே நீங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்ததிலிருந்தும் எனது முன்னோர்களை பயின்றதிலிருந்தும் சொன்னதை விட அதிகமாக ஒரு சொற்பொழிவிலே நான் அதிகம் சொல்ல வேண்டும் என்று நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீர்கள், நானும் சொல்வதற்கு முனைய மாட்டேன். கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் நமது எண்ணங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதும் உங்களை சந்திப்பதும் நீங்கள் தருகின்ற செய்தியை உங்கள் மூலம் கற்பதை நான் எனது மக்களுக்கு அங்கே போய் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். அதற்கு உதவியாக அமைந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். எனது வாழ்வின் மகத்துவத்தை இங்கே வந்து நான் நன்கு புரிந்து கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இனிமேல் நீங்கள் கேட்கும் கேள்விகளை வைத்து தொடர்ந்து எனது உரையை